இந்த வாரம் வெளியாயிருக்கிற சரண் கே அத்வைதன் இயக்கி இருக்கிற களத்தூர் கிராம படத்துடைய ஹீரோ ஹீரோயினோ. ஹீரோ யார் அப்படின்னா நம்ம வடச்சென்னைவே கலக்கின தாதா பொல்லாதவன் கிஷோர். அவர் அதுக்கப்புறம் ஏற்பட்ட படம் நடிச்சிட்டாரு. இருந்தாலும் நம்ம மனசுல அந்த கேரக்டர் தான் நல்லா பதிஞ்சிருக்குது. அவரும் கதாநாயகி யாக்னா ஷெட்டியும் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு கேளு. ஒரு களத்தூர் கிராமம்னா ஒரு கிராமம், தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கிற ஒரு கிராமம். ஸோ ஒரு நெக்லெக்டட் வில்லேஜ், பார்டர் வில்லேஜஸ்னால கிட்டத்தட்ட ரெண்டு கவர்மெண்ட்டுமே அந்த சைடில் இந்த சைடில் நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வில்லேஜில் ஒரு தனி சிஸ்டம் உருவாகுதில்லை. அது மாதிரி சிஸ்டம் உருவாகி அங்கே ஒரு லீடர் க்ரியேட் ஆகிறான். அவன் தான் டிசைட் பண்ணுறாங்க எல்லாம்ங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் மெயின் லைன்னா. இங்கே ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு ஒரு என்கொயரி கமிஷன் வருது. அந்த என்கொயரி கமிஷன் இன்வெஸ்டிகேஷன் மூலயமா அங்கே யார் யார் இருந்தாங்க, அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது, மெயினாக ஒரு 4-5 ஆட்கள் அவங்க லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் வந்துட்டு இருந்தது இந்த 30 வருஷம் நடக்கிற ஒரு விஷயம். என்வாயர்மெண்ட் வைஸ் ஐ தாட் இட் வில் பி டிஃப்ரெண்ட், பட் தென் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு நோ தட் பீப்புள் ஆர் வெரி வார்ம் ஹியர், வெரி வார்ம் வெல்கம் ஆக்சுவலி. தே மேட் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். இனிஷியலி my Tamil is not fluent actually. When I used to take it down, I used to take down my dialogues in English. So they would help me pronunciation and all. So it's been nice working here. I didn't find much of difference. See, even in Kannada I like to take a performance-oriented subject. I don't give importance to glamour at all. I don't mind coming in front of camera without makeup. I have done that before in Kannada and it's fetched awards also. So similarly, when I got a character which is like totally performance-oriented and I had to play like lot more elder than I am, it's a challenge. So I get to play something. I get to play a 20-year-old girl, 30-year-old lady and late 40s also. So I think for a debutant, it's kind of a challenge, which I liked it.